வணக்கம். ஆலினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 30/3/2020 செய்தி சுருக்கம் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைய நாட்டு நடப்பு என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாடு முழுவதுமே 34,931 பேரோட இரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுவை சேர்ந்த ஆர் கங்கா கேட்கர் தெரிவித்துள்ளார். சென்னை அயனாவரம் இஎஸ்ஐ மருத்துவமனையில் 488 படுக்கைகளோட சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு சார்பில் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலமாக மிக குறைந்த விலையில் முகக்கவசம், சோப்பு, ஆயில், கைகளை தூய்மைப்படுத்தும் கிருமி நாசினி, மருந்து விற்பனை செய்யப்படும் பேருந்து நிலைய மையத்தை மாவட்ட ஆட்சியர் கா மெகராஜ் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அருளரசு ஆகியோர் நேற்று நேரில் ஆய்வு செய்தனர். கிரிக்கெட் மூலம் ரூபாய் 30 லட்சம் கிடைத்தால் போதும் என்று டோனி இந்திய அணிக்கு அறிமுகமான புதிதில் கூறியிருந்தார் என்று வாசிம் ஜாஃபர் தெரிவித்துள்ளார். ஊரடங்கின் போது மதுக்கடைகளை திறந்து வைக்க வேண்டும் என நடிகர் ரிஷி கபூர் மராட்டிய அரசுக்கு கோரிக்கை விடுத்து உள்ளார். கர்நாடகத்தில் ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கு சென்று வழங்குவது குறித்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்று முதல் மந்திரி எடியூரப்பா கூறினார். உலக நாடுகள் கொரோனா பீதியில் உறைந்திருக்கும் நிலையில் வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தியது. விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், உரங்கள் மற்றும் பூச்சி மருந்துகள் தங்கு தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக விழுப்புரம் வேளாண்மை உதவி இயக்குனர் சுரேஷ் தெரிவித்துள்ளார். கொரோனா மருந்து ஆராய்ச்சிக்கு ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜுகர்பர்க் ரூபாய் 185 கோடி நன்கொடை வழங்கியுள்ளார். வானூர் வட்டார தூய்மை பணியாளர்களுக்கு சங்கரபாணி எம்எல்ஏ முகக்கவசம் மற்றும் கிருமிநாசிகளை வழங்கினார். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை சார்பில் மூத்த குடிமக்களுக்கான உதவி மையம் ஏற்பட்டு அவசர உதவிக்கான மொபைல் எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த உதவி மையத்தை மூத்த குடிமக்கள் மொபைல் எண் 9655440092 அழைக்கலாம். அன்னூரில் ஊரடங்கு உத்தரவை மீறிய 15 பைக்குகள் ஒரு கார் பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இறைச்சி கடைகள் சுகாதார முறையில் வைத்திருக்கவும், வாடிக்கையாளர்கள் இடைவெளி விட்டு நிற்கவும் உரிமையாளர்கள் வலியுறுத்த வேண்டும் என காரமடை பேரூராட்சி மற்றும் மேட்டுப்பாளையம் நகராட்சி அதிகாரிகள் வலியுறுத்தியிருந்தனர். ஆனைமலை தாலுகா பகுதியில் உள்ள 70% ரேஷன் கடைகளில் சமூக விலகலை வலியுறுத்த வெள்ளை கோடுகள் வரையப்பட்டு குடிமை பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்கள் விற்கும் கடைகளில் நேர கட்டுப்பாடு குறித்து போலீசார் அன்னூரில் பிரசாரம் செய்தனர். மேலும் வெள்ளூர் ஊராட்சி பகுதியில் தலைவர் கவுன்சிலர் யூனியன் கவுன்சிலர் அபிராமி தலைமையில் தலையாரி மூர்த்தி மற்றும் ஊழியர்கள் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க கிருமிநாசினி தெளித்தனர். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமமான சிஎம்டிஏவில் விதிமீறல் கட்டங்களை வரன்முறை செய்வதற்காக கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். உயரும் விலையை சமாளிக்க வங்காள அரசு ஆன்லைனில் மீன் விற்பனை செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. கால்பந்து கிளப் அணியான பார்சிலோனா 30,000 முகக்கவசங்களை இலவசமாக விநியோகிப்பதாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ளதால் உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் சுமார் 400 தமிழர்கள் சிக்கியுள்ளனர். அவர்களின் 110 பேருக்கு கேதர்காட் என்னும் கங்கை கரையில் உள்ள தமிழகத்தில் குமாரசாமி மடம் உதவி வருகிறது. பத்திரிகைகள் விநியோகம், பால் சார்ந்த பொருட்கள் விநியோகத்தை அனுமதிக்க வேண்டும் எனவும், இந்த பொருட்களை கெடுபிடி காட்டக்கூடாது என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இன்னும் 3 மாதங்களுக்கு அழைப்பு மற்றும் இணைய கட்டங்களை உயர்த்த போவதில்லை என தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. சுவாச கோளாறால் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் குறித்து சுகாதாரத்துறை தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று தனியார் மருத்துவமனைகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார்.
தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல அனுமதிப்பது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவை துணைத் தலைவருடன் கேரள அமைச்சர் நேற்று ஆலோசனை நடத்தினார். 144 தடை உத்தரவை மீறி வெளி மாவட்டங்களுக்கு சினிமா பிரபலங்கள் மற்றும் தொழிலதிபர்களுக்கு தன்னிச்சையாக அனுமதி சீட்டு வழங்கி வந்த வடபழனி உதவி கமிஷனரை போலீஸ் கமிஷனர் ஏ கே விஸ்வநாதன் அதிரடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார். சென்னையிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்ல ஒரு நாளில் 5000 பேர் அவசர உதவி எண் மூலம் தனிக்கப்பட்டு அறைக்கு விண்ணப்பிக்க உள்ளனர். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.